ஜஹாசேவ வாசுதேவம் ஸோ நம்னா ஏவ யஹ நிர்பிண்ண அராதிஹ்யோ விரச்சித நரசிம்ம ரூபாடம்பரம் ஏகவிக்கிரமாக்கிராந்த சகலபுவனத்தலோ விக்கிரமத்யாயாசிதுவனத்யம் ஜஹாச இவ வாசுதேவம் அதாவது இதில் என்ன இப்போ அடுத்தது மேலும் வந்து சூதரகனுடைய வர்ணனைதான் திருப்பியும் வந்து அவரை வந்து அந்த ராஜா சூதரக்கனை வந்து சாட்சாத்து நாராயணனோட மகாவிஷ்ணுவோட கம்பேர் பண்ணுற ஒரு வரி தான் இதுவும் அதாவது நாம்னா ஏவ யக யஹ எந்த சூதரகனானவன் நாம்னா ஏவ அவனுடைய நாமத்தினாலேயே அவனுடைய நாம ஸ்ரவண மாத்திரை என்ன ஆறுது அப்படின்னா நிர்பின்ன அராத்தி ஹிரதய அதாவது நிர்பின்னானி அராத்தீனாம் ஹிருதயானி பிளக்கப்பட்ட எதிரி அராத்தீனா எதிரிகள் எதிரிகளினுடைய ஹிருதயங்கள் சரியா அப்படி ஏன சக தாதிசக அந்த நிர்பின்ன அராத்தி ஹிருதயங்கிறது இந்த சூதரக்கனுக்கு அப்ஜெக்டிவ் எப்படி அப்படின்னா எவன் ஒருவனால் பிளக்கப்பட்ட எதிரிகளினுடைய ஹிருதயம் எவனாலோ அவன் சரியா நிர்பின்னானி அராத்தீனாம் ஹிருதயானி ஏன சக திருஷ சூத்ரக அவனுடைய பேரை கேட்ட மாத்திரத்திலேயே என்ன அப்படின்னா அவளுடைய ஹிருதயங்கள் பிளகப்பட்டன அப்படின்னா சாக்ஷாத் பிழகப்பட்டனங்கிற அர்த்தம் இல்லை அவளாம் வந்து அவ்வளோ வந்து ஒரு பயந்து போயிட்டான் எல்லாம் அவனுடைய இவன் இவ இவனுடைய இவன் மேலே இருக்கிற ஒரு பயத்தினாலே விதாரித்தானி ஹிருதயானி அவளுக்கு இவனுடைய இருக்கிற பயத்தினால் விளக்கப்பட்ட ஹிருதயத்தோட ஆயிடுறா இவனுடைய எதிரிகள் சோ எதிரிகளனுடைய ஹிருதயத்தை படைக்க பேத்தெடுத்தவன் யாரு அப்படின்னா இந்த ராஜா சூதரகா மேலும் என்ன அப்படின்னா இதுல வந்து இந்த நிர்பின்ன அராதி ஹிருதயா ஏக விக்ரம ஆக்ராந்த சகல புவன தலகா இது ரெண்டுமே வந்து சூத்ரகனுக்கு அப்ஜெக்டிவ் விரச்சித நரசிம்ம ரூபாடம்பரம் விக்ரம திரயாயாசித புவனத் இது ரெண்டும் வந்து வாசுதேவருக்கு த்வித்தியா விபக்தியில இருக்கிற ரெண்டும் வந்து வாசுதேவருக்கு அட்ஜெக்டிவ் வாசுதேவம் அவருக்கு போகிறது இந்த ஃபஸ்ட் கேஸில் இருக்கிறது ரெண்டுமே இந்த யஹ அதுக்கு போகிறது யகாங்கிறது இங்கே சூதரகா ஸோ யஹ சூத்ரகா நிர்பின்ன ஆராத்தி ஹுதயா அவனுடைய நாம்னாயேவ அவனுடைய பெயரை நாம ஸ்ரவண மாத்திரே நைவ எதிரிகளில் எதிரி எதிரிராஜாக்களுக்கு எதிரிகளுனுடைய ஹிருதயமானது பிளக்கப்பட்டது அப்படி பிளக்கப்பட்டவனான எதிரிகளினுடைய ஹிருதயத்தை பிளக்குகிற இந்த ராஜா மேலும் என்ன அப்படின்னா நரசிம்ம ரூபாடம்பரம் அந்த வாசுதேவர் எப்படி இருக்கார் அப்படின்னா நரசிம்ம ரூப ஆடம்பரம் செய்யப்பட்ட அந்த அதாவது நரசிம்ம ரூபசிய ஒரு நரசிம்ம ஆகாரம் இருக்குவர் அதனுடைய ஒரு ஆட்டோப்பம் அதோ அது எவரால் செய்யப்பட்டதோ சக தம் அப்படி இருக்கிற வாசுதேவம் ஜகாச இவ அவரை பார்த்து புன்முறுவல் இட்டது போல அப்படின்னா என்ன அப்படின்னா ஏக விக்கிரம சகல புவன தலக இந்த ராஜாவான சூத்திரக்கன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஏக விக்கிரம ஆக்கிராந்தக அவன் வந்து ஒரே ஒரு பராக்கிரமம் ஒரு விக்கிரமம் அப்படிங்கிற அந்த பராக்கிரமேண ஆக்கிராந்தம் ஆக்கிராந்தம் அப்படின்னாலே அதீனீ எல்லாம் வந்து அவனுக்கு கீழே வரும்படி அவனுடைய பராக்கிரமம் ஒன்றுத்தை வச்சு அந்த ஏக விக்ரமகா அந்த பராக்கிரம்கிறத ஒன்றுத்தை வச்சுண்டு ஆக்ராந்தகா அதீனீகிருதா என்ன சகல புவன தலக இந்த எல்லா பூமி பூமி தலமும் அவனுடைய அந்த பராக்கிரமம் ஒன் ஒன்னுத்தினால அடி அடிப்பனைய வச்சான் எல்லாரையும் ஆனால் அந்த மகாவிஷ்ணு எப்படி அப்படின்னா அவர் வந்து விரச்சித நரசிம்ம ரூபாடம்பரம்ங்கிறது ஒன்று இன்னொன்று விக்கிரம திரயாயாசித புவனத் அதாவது மூணு அடி வச்சார் இல்லையா பலிய கீழ தள்ளுறதுக்கு அந்த திருபிகி விக்ரமகி அந்த விக்ரமம் மூ மூணு நாளா இவனுடைய விக்ரமம் ஒன்னே ஒன்று தான் பராக்கிரமங்கிறது ஆனால் அவருடைய விக்ரமங்கிறது அவருடைய அவர் வச்ச மூணு அடியினால ஆயாசித புவனத்ரயம் இந்த பூ மூ மூணு பூமியும் மூணு கீழே ஒன்று பாத்தாளத்தில் ஒன்று மேலே ஒன்றுன்னு மூணு அடி வைக்கிறார் இல்லையா ரெண்டு அடி வச்சுட்டு மூணாவதுக்கு இடம் கிடையாதுங்கிற சொல்லும்போது தான் பலி வந்து தன்னுடைய தலை வைக்க சொல்றோம் அதுதான் கதை ஸோ அவர் அப்படிப்பட்ட அந்த வாசுதேனவரானவர் மூணு விக்கிரமகி அந்த எல்லா புவனத்தையும் தன் வசப்படுத்தினார் ஆனால் இந்த ராஜா இருக்காம்பர் சூத்ரகன் அவன் வந்து ஏக விக்கிரம ஆக்கிராந்த சகல புவன தலக ஒரே ஒரு விக்கிரமம் ஒரே ஒரு விக்கிரம்ங்கிறது ஒரே ஒரு பராக்கிரமம்ங்கிறதுனால இந்த மூணு லோக்கத்தையும் இந்த இந்த புவன தலத்தை இந்த பூமியை தன்னுடைய வஷத்துக்கு கொண்டு வந்தான் சரியா பகவானான நிருசிம்மனானவர் அந்த நிருசிம்ம ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஹிரண்ய கஷிப்பூவினுடைய ஹிரதயத்தை பேத்து ஆனால் இவன் வந்து யார் யாரை வந்து யா எந்த சத்ருவினுடைய ஹிருதயத்தை பேத்து எடுக்கிறதுக்கும் இவன் வந்து என்ன ஒரு அவதாரம்லாம் எடுக்கலை வாசுதேவர் வந்து விரட்சித்த நரசிம்ம ரூபாடம்பரம் வாசுதேவம் இவன் வந்து ஜஹாச இவ இவன் வந்து பார்த்து அவரை பார்த்து ஒரு பொன்முறுவல் இட்ட மாதிரி இருந்தது இந்த ராஜா சுதிரகனானவன் ஏன் அப்படி பண்ணான் அப்படின்னா நர நரசிம்ம அவதாரத்தில் அவர் அந்த அவதாரத்தை எடுத்து இரண்யகஷு பூமியினுடைய ஹிரதயத்தை பேத்து எடுத்தார் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இவனுடைய நாம்னாயேவ நிர்பின்ன அராதி ஹிரதயாக இவனுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே பேத்து பத் பட்ட ஹிருதயத்தோடு இருக்கின்ற எதிரிகள் புரியுறதா அதுக்கப்புறம் விக்கிரமத்ரயாயாசித புவனத்ரயம் அவரால் மூணு அடியினால வைக்கப்பட்ட தனக்கு தன்னு கீழே அதீனமாக்கப்பட்ட இந்த புவனத்ரயம் ஆனா இவன் எப்படி ஏக விக்ரமாக்கிராந்த சகல புவன ஒரே ஒரு பதத்தினால ஏகேன விக்ரமேன ஆக்கிராந்தம் சகலம் புவன தலம் ஏன சக தாதுஷ ராஜா சூதரக ஜகாச இவ வாசுதேவம் வாசுதேவரை பார்த்து பார்த்து சிரிப்பது போல இருந்தது அதாவது நான் வந்து ஒரு அடியில் பண்ணத நீங்கள் மூணு அடியில் பண்ணேள் நீங்கள் வந்து நரசிம்மாவதாரம் எடுத்து கஷிப்பை பேத்து எடுத்தேள் நான் வெறும் நாம்நாயக என் பேரை கேட்ட மாத்திரத்திலேயே எதிரி ராஜாக்களினுடைய ஹிரதயமானது பிளக்கப்பட்டன அப்படின்னு சொல்றதில் ஜஹாச இவ அப்படிங்கிறது இதெல்லாமே உத்ரேக்ஷா தானே ஆ இவ வர வர ஒன்னொன்னு சொல்றேன் எனங்கோஸ்ட் ஜஹாசை இவ அப்படிங்கிறத்துல கிரியா உத்ரேட்சா வெத்திரேகம் டெஃபினட்டா இருக்கு பிகாஸ் இவர இவரை விட அவரை வந்து ஒசத்தியா சொல்றது

சிரம் உவாச இவன் கிட்ட பலகாலம் இருந்தா எப்படி அப்படின்னா அதிச்சிர கால லக்னம் அதிக்கிராந்த குன்றுபதி சஹசிர சம்பர்க்க கலங்கம் இவ க்ஷாலயந்தி எஸ்ய விமலே கிருபான தாராஜலே சிரம் உவாச ராஜலக்ஷ்மி அந்த ராஜலக்ஷ்மி அந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் அதி சீர கால லக்னம் அதிக்கிராந்த குன்றுபதி சகசிர சம்பர்க்க கலங்கம் இவ அதாவது பல காலம் அவ வந்து வேற ஒரு ராஜா கிட்ட அதிக்கிராந்தம் அப்படின்னா வதீதம் நடத்தும் ஸ்பெண்ட் பண்ணா அதிச்சீர கால லக்னம் பல காலம் பல காலம் பல சமயம் அவ வந்து யாருக்கிட்ட அப்படின்னா அதிக்கிராந்த கூன்று யாருக்கிட்ட வந்து வதீதம் அப்படின்னா கூன்று கெட்ட ராஜாக்கள் ராஜாக்களினுடைய சகசிர சம்பர்க்க கலங்கம் இவ அந்த கெட்ட ராஜாக்கள் கிட்ட அவ பல வருஷம் இருந்த காரணத்தினால் கூன்றபதி சகசிர சம்பர்க்க கலங்கம் இவ கெட்ட ராஜாக்களின் சம்பர்க்கத்தினால் அந்த சம்சர்க்கத்தினால் உண்டான கலங்கத்தை போல க்ஷாலயந்தி எஸ்ய விமலே கிருபாண தாரா ஜலே இந்த ராஜாவினுடைய தாரா கிருபாண தாரா கிருபாணம்னா ஸ்வாடு கட்கம் அதனுடைய தாரா வீச்சு அப்படிங்கிற ஒரு ஜலத்தில் க்ஷாலயந்தி இவ எப்படி வந்து மேலே வந்து ஒரு மலிதம் பற்றுத்தோன்னா அதை நம்ம எப்படி ஜலம் போட்டு கஷாளனம் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த கிருபானத்தினுடைய தாராங்கிறது இங்கே அந்த அந்த சுவாடினுடைய ஒரு வீச்சு அந்த வீச்சில் அவ வந்து தன்னுடைய அந்த மலினத்தை வந்து போக்கடிச்சிக்கிறான் எப்படிப்பட்ட மலினம் அப்படின்னா கெட்ட ராஜாக்கள் ஆயிரம் பேருனுடைய சகச சம்பர்க்க கலங்கம் இவ அவளோட இருந்த சம்யோகத்தினால அந்த சம்சர்க்கத்தினால உண்டான ஒரு கலங்கத்தை போல அதை கலங்கத்தை கஷாலயந்தீவ அவள் வந்து அதை வந்து போக்கடிச்சுண்டு அதை வந்து அலம்பிக்கிற மாதிரி அதை வந்து அந்த க்ஷாலனம் அந்த மலிதத்தை வந்து இது பண்ண ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி இவனுடைய இந்த ராஜாவான சூத்திரக்கனுடைய விமலே கிருபான தாராஜலே ராஜலக்ஷ்மி சிரம் உவாச விமலமாக இருக்கின்ற ஸ்வச்சமாக இருக்கின்ற இவனுடைய கிருபான தாராஜலே அவனுடைய கட்கத்தனுடைய தாரா ரூபமாக இருக்கின்ற ஜலத்தில் அப்படின்னா அவனுடைய கட்கத்திலே அவன் இருந்து இருந்துருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் பல ராஜ்யத்தை அழிச்சு அந்த அந்த ராஜலட்சுமி ஆனவள் அவனுடைய கட்கத்திலே வாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அவன் எல்லாரையும் போர் தொடுத்து வின் பண்ணிட்டு இருக்கான் அப்படி அந்த ராஜலட்சுமி ஆனவள் இவனுடைய அஹ் கிருபானதாராஜலே சிரம் வாச சரியா இருக்கா இங்க வந்து உங்களுக்கு திருப்பியும் வந்து இது உத்ரேக்ஷா கிரியா உத்ரேக்ஷா ஷாலயந்தி இவ அப்படிங்கிற இடத்துல பிரேக்ஷா அதுக்கப்புறம் இதுல வந்து ஜலம்ங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ரூபகம் சரியா ஜலே கஷாலயந்தி இவ அப்படின்னு இது ரெண்டுத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதுனால அங்காங்கி பாவேன சங்கரம் அங்க ஓகேவா ம் ஏன்னா அந்த சொன்னால் தான் சொன்னா கிருபானதாராஜலே சொன்னாதான் இவங்கிறது சொல்ல முடியும் அதனால அது ரெண்டுத்துக்கும் ஒரு அங்காங்கி பாவேன்னு உங்களுக்கு வந்து சங்கராலங்காரம் சரியா இருக்கா மனசி தர்மே தர்மேன கோபே யமேன பிரசாதே தனதேன பிரதாபே வன் புஜே புவா திருஷி ஸ்ரீயா వాచి సరస్వత్య ముఖే శశినా బలే మరుతా ప్రజ్ఞాయాం సురగురునో రూపే మనసిజన తేజసి సంप्राచ వసతః సర్వదేవమయస్య ప్రకటిత విశ్వరూప ఆకృతిహే అనుకరోతి భగవతో నారాయణస్య ఆ సో అనుకరోతి ఒక அது வந்து சாதியம் ப்ராப்னோதி அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கணும் ஏன்னா வந்து இது இப்போ எப்பயோ நடந்தது ஒன்று சரியா ஸோ வந்து நான் பகவதா நாராயணசிய விஸ்வரூப் பிரகட்டித விஸ்வரூபாக்கத்தேகே அனுகரோதி ஸோ இந்த ராஜாவான சூத்ரகன் யாருடைய ஒரு அனுகரணம் யாருக்கு ஒரு யாரோட ஒரு சாதிருஷ்யம் ப்ராப்னோதி அப்படின்னா பிரகட்டத விஸ்வரூபாக்கிருத்தே பகவத நாராயணஸ் அனுகரோதி வெளிக்காட்டப்பட்ட விஸ்வரூப ஆகிருத்தியோடு இருக்கின்ற அந்த பகவானான நாராயணனுடைய அனுகரணம் சாதியம் பிராப்னோதி அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படி அந்த நாராயணனோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா ஒன்று ஒன்னு சொல்லிட்டு வர்றார் எஸ்ச மனசி தர்மேன எந்த ராஜாவானவன் மனசி அந்த வசதா அப்படிங்கிறது ஒன்று ஒன்றுத்துலையும் சேர்த்துக்கணும் தர்மேன சக வசதா அப்படின்னு எடுத்துக்கணும் ஸோ வந்து எஸ்ச மனசி தர்மேன எந்த ராஜாவானவன் மனதில் தர்மத்தை தாங்கி கொண்டு அதாவது மனசி அவனுடைய ஹிருதயத்தில் தர்மேன புண்ணியன வசதா வாசம் விததா அதாவது எப்போதுமே ஒரு தர்ம சிந்தனம் தான் அவனுக்கு இருக்குங்கிறது இதுலேருந்து தெரியறது அவன் மனசில் சதா சர்வகாலமும் தர்மம் தர்ம வழியில் செல்வது புண்ணியம் புண்ணியம் நல்ல வழியில் செல்வது அப்படிங்கிற ஒரு பாவம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா அவனுக்கு சதா சர்வகாலமும் தர்ம தான் இருந்தது மேலும் என்ன கோப்பே கோபே யமேன கோபே கோபத்தில் அவன் யார் மாதிரி யமேன தர்மராஜேன அவனுக்கு வந்து கோபம்ங்கிறது அவன் அவன் அவனுடைய உள் அவனுடைய சரீரத்தில் அவன்கிட்ட யார் ரூபத்தில் இருக்குது அப்படின்னா தர்மராஜேன அந்த யமன் யமன் ரூபத்தில் கோபங்கிறது அவன்கிட்ட இருக்குது அப்படின்னா அபராதம் பண்றவாளுக்கு அந்த க்ஷணத்திலே தண்டம் எல்லாம் கொடுக்கப்படும் தெர் இஸ் நோ செகண்ட் தாட்டு தப்பு பண்ணிட்டானா அந்த க்ஷணமே அவனுக்கு வந்து அந்த அபராதிகளுக்கு பனிஷ்மெண்ட்டுங்கிறது அபராதம்ங்கிறது கொடுக்கப்படும் மேலே என்ன பிரசாதே தனதேன பிரசாதே தனதேன வசட்டா ஸோ வந்து என்ன அப்படின்னா பிர பிரசாதே அனுகிரகம் பண்ணுறதுல யார் மாதிரி அப்படின்னா தனதேன தனதகா அப்படின்னாலே குபேரஹான்னு அர்த்தம் அந்த குபேரன் குபேரன் அந்த பிரசாதம் அனுகிரகம் செய்வதில் குபேரன் அவன்கிட்ட இருக்கான் அதனால் அவனுக்கு என்ன அப்படின்னா அங்கே வந்து அந்த 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 பரிச்சரியா இருக்கா அந்த சேவகா எல்லாருக்கும் அவளுக்கு வந்து அவன் பிரசன்னே சதி என்ன அப்படின்னா அவ மனோரத்தத்துக்கு அதிகமாக அதை விட ஜாஸ்தி கொடுப்பான் இதை வந்து நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல ஒரு காமாட்சிக்கு ஞாபகம் இருக்கணும் பிரதாப்ருத்ரியத்தில் நம்ம அந்த நாடக நாடக உதாரணம் படிக்கும்போது ஒன்று வந்தது அவ நினச்சதை விட அவன் நினைக்காத அளவுக்கு மேலே அவன் வாரி வழங்கினான் ஞாவர்கா சிந்தித்த உபகத மனோரதாத்து அப்படி அதிகம் பாரிதோஷிக்கம்னு ஒரு வார்த்தை வரும் ஞாவ தான் இங்கே ஸோ வந்து அவன் வந்து எப்படி வந்து அவன் வந்து பிரசாதே தனதேனங்கிறதுல என்ன அப்படின்னா குபேரன் அவன்கிட்ட வந்து அந்த பிரசாதம் அனுகிரகம் பண்றதுக்கு யார் அவங்க அவனுக்குள்ளே இருக்கா அப்படின்னா அந்த குபேரன்ங்கிறவன் இருக்கான் ஸோ அதனால் அப்படி இருக்கிறதுனால அவன் வந்து என்ன அப்படின்னா அந்த பரிச்சரியா அந்த சேவகா அங்க இருக்காளே ஆவாளுக்கு வந்து பிரசன்னே சதி சந்தோஷமா இருந்த தருணத்தில் எப்படி அப்படின்னா மனோரத்தை அவ விரும்பியத விட அதிகம் கொடுக்கற அளவுக்கு அவனுக்கு ஒரு அனுகிரக விசேஷம் அவன் செய்வான் எல்லாருக்கிட்டையும் அதுக்கப்புறம் என்ன பிரதாபே வன்னினா பிரதாபத்தில் தேஜஸ்ல யாரு மாதிரினா வன்னினா அந்த வன்னிக்கு என்ன ஒரு தேஜஸோ அந்த அளவுக்கு ஒரு தேஜஸோடு இருக்கின்ற ராஜா இவன் மேலும் என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து அதாவது பிரதாபத்தில் அந்த 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 அக்னி தேவனே இவன்கிட்ட வாசம் பண்ணுற மாதிரி அப்போ அந்த மாதிரி சொன்னால் தான் இது வந்து சர்வதேவமயசிய பிரகட்டித்த விஸ்வரூபா கிருத்தே பகவதக நாராயணசிய அனுகரோதிங்கிறது வரும் இல்லையா ஸோ வந்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரதாபே வன்னினா நெக்ஸ்ட்டு வந்து புஜே புவா புஜே அவனுடைய பாகுவில் யார் இருக்கானா புவா மேதின்யா வசதா ஸோ வந்து அந்த 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 ராஜ்ய பாரத வகனம் அதை தாங்குறதுக்கு ஒரு சாமர்த்தியம் உள்ளவனாக இருக்கிறான் அதனால் புஜே அவனுடைய பாகுவில் யார் ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா சாட்சாத் அந்த பூமி பூமாதேவியானவள் மேலும் என்ன திருஷி ஸ்ரீயா அவனுடைய லோச்சனம் அவனுடைய கண்களில் யார் இருக்குன்னா யார் வந்து வாசம் பண்ணிட்டு பண்ணிகிட்டுருக்கான்னா லக்ஷ்மி அவனு அதனால் என்ன அப்படின்னா அவனு அவனுடைய அந்த அனுராக அவனுடைய அனுராக அந்த திருஷ்டி மாத்திரத்தையோட எல்லா எல்லாருக்கும் எல்லாம் சம்பவம் புரியுறதா அவனுடைய அனுகிரகங்கிறது அவனுடைய பார்வை அவனுடைய கட்டாட்சம் விழாதா அப்படின்னு நம்ம நிறைய இதில் படிச்சோம் பர்தாபுரத்துரியத்துல நம்ம மேல விழாதான்னு பல ராஜாக்கள் பார்த்துட்டு வா அதே மாதிரி அவனுடைய திருஷி அதில் லோச்சனத்துல யார் இருக்கா அப்படின்னா சாக்ஷாத் ஸ்ரீ ஸ்ரீயா சோ அந்த அவனுடைய சானுராகம் அந்த திருஷ்டி மாத்திரேன அது சம்பவம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வாஜி சரஸ்வத்தியா அவனுடைய வாஜி சரஸ்வத்தியா வசதா ஸோ வந்து அவனுடைய வாக்கில் யார் இருக்கா அப்படின்னா சாக்ஷாத் சரஸ்வதி ஆனவள் இருக்கா அதனால் என்ன அவனுக்கு நிரந்தரம் என்ன அப்படின்னா கத்தியம் பத்தியம் அதே மாதிரி அநேக பதவி பலவிதமான பிரதம் பிரபந்தங்களை நிர்மாணம் செய்வதற்கு ஒரு சக்தி இருக்குது ஏன்னால் வந்து அவனுடைய வாக்கில் யார் இருக்கான்னா சாக்ஷாத் சரஸ்வதி அதுக்கப்புறம் யாரு முகே சசினா முகம் முகத்தில் சசி சசின்னு வந்துட்டாலே என்ன ஆஹ்லாத இல்லையா ஸோ வந்து அவனுடைய முகே சசினா வசதா ஸோ வந்து அவனுடைய அந்த முகத்தில் யாருன்னா சந்திரன்கிறன் இருக்கான் அது என்ன அப்படின்னா அந்த அந்த ததனுகாரித்வாது அது என்ன எல்லாருக்கும் ஒரு ஆனந்தத்துவம் அந்த ஆனந்த ஆஹ்லாதத்துவம் கொடுக்கறதுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு மேலும் என்ன ஓகே முகே சசினா அதுக்கப்புறம் என்ன பலே மருதா பலத்துல வந்து அவனுக்கு யாரு சமான யாரு யாரு இருக்கா, அப்படின்னா வாயுனா பலே வாயுனா வாயுவினுடைய வேகம் வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு வேகத்தோட ஒரு பலத்தோட இருக்கிறது அதனாலேயே என்னன்னா அதிபலசாலி அவங்கிறது நமக்கு தெரியறது மேலும் என்ன பிரக்ஞாயாம் சுரகுருணா பிரக்ஞா ஞானத்துல யார மாதிரி மதி அவனுக்கு வந்து யாரு அப்படின்னா சுரகுருணா ச வசதா என்ன யாருன்னா ப்ரஹஸ்பதி அதனால அவனுக்கு என்ன அதாவது கம்பேரே பண்ண முடியாத ஒரு புத்திசாலித்துவம் அவனுக்கு வந்து இருக்கு அது அதுக்கப்புறம் ரூபே மனசிஜேன ரூபத்தில் யார் மனசிஜா அப்படின்னா சாட்சாத் மன்மதா அவன் அதுக்கப்புறம் தேஜசி சவித்ராச்ச வசதா தேஜஸில் யார் மாதிரி அப்படின்னா சாக்ஷாத் சூரியன் அப்படி ஒரு அப்படி ஒரு ஒரு தேஜஸோட இருக்கிற அவன் அவனுடைய சூரியன சர்வதேவமயசிய சகல தேவஸ்வரூபஸ்ய அந்த பிரகட்டித விஸ்வா விஸ்வரூபாக்கிருத்தே பகவத நாராயணசிய அனுகரோதி இந்த மாதிரி இவனுடைய தோளில் பூமாதேவி இருக்கா இந்த மாதிரி எல்லா தேவதைகள்லையும் கு இவனுக்குள்ளேயே இருக்கான் அப்படிங்கிற காரணத்தினால இவன் சாட்சாத் யாரு அப்படின்னா யாருக்கு சாதிருஷ்யமாக இவனை ஒப்பிடலாம் என்றால் பகவத நாராயணசிய பிரகட்டித விஸ்வரூபா கிருத்தேயே அனுகரோதி அப்படின்னு முடிக்கிறார் சரியா இருக்கா ம் இங்க வந்து அர்த்தத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சாதரிஷ்யம் அதனால இங்க வந்து ஆர்த்தி உபமா அப்படின்னு போட்டிருக்க கீழ சரியா சரியா இருக்கா அடுத்தது எஸ் எச் மதகல கரி கும்ப பீட்ட பாட்டனம் ஆச்சரதா லக்ன ஸ்தூல முக்தாபலைன திருட முஷ்டி பீடன நிஷ்டிதா

எஸ்ய சமீபம் ராஜல ராஜலக்ஷ்மிஹி ஆஜகாம இதுதான் வந்து மெயின் சென்டென்ஸு எந்த ராஜாவினுடைய எஸ்ய எஸ்ய சூத்ரகஸ்ய சமீபம் அவனுடைய சமீபத்தில் பக்கத்துல ராஜலக்ஷ்மிஹி ஆஜகாம அந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் வந்துட்டா ஸோ அந்த எஸ்யாங்கிறது இதோட சேர்த்துக்கணும் எஸ்ய சமீபம் ராஜலக்ஷ்மிஹி ஆஜகாம என்ன அப்படின்னா இந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் எதனால் இழுக்கப்பட்டாள் அப்படின்னா கிருபானேன ஆக்ருஷ்யமானா ராஜலக்ஷ்மி அந்த ரெண்டாவது வரியில இருக்கு பாருங்கோ கிருபானேன ஆக்ரிஷ்யமானான்னு அந்த கிருபானம்னா கத்தி ஸ்வாடு ஸ்வாடுனால இழுக்கப்பட்ட அந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் அந்த ஸ்வாடுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அந்த கிருபானங்கிறது எப்படி இருக்குங்கிறதுக்கு அப்ஜெக்டிவ் என்னலாம் அப்படின்னா மதகல கரி பீட பாட்டனம் ஆச்சரதா லக்னஸ்தூல முக்தாபலேன திருட முஷ்டி நிஷ்பீடன நிஷ்டியூத தாரா பிந்து தந்துரேன இவ ஸோ வந்து என்ன அப்படின்னா அதாவது இந்த இந்த கிருபாணம் இருக்கு பெர் இவனுடைய ஸ்வாடுங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா மத கல கரி கும்ப மத கலம் மதம்னா அந்த மத ஜலம் அந்த மத ஜலத்தினால் கலம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கின்ற மனோகரமாக இருக்கின்ற எந்த கரி யானைகளோ மத ஜலேன கலாக ஏ கரிண அந்த யானைகள் அந்த யானைகளினுடைய கரிணாம் கும்பம் கரி கும்பம் மத ஜல கரி கும்பம் அந்த கும்பத்தை பீட்ட பாட்டனம் ஆச்சரதா அவை அந்த அதாவது வசத்தியான யானை அதில் வந்து மத ஒழுகின்னு இருக்கு அந்த மதஜலத்தினால மனோகரம் கவரக்கூடிய மதஜலங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஜலம் அந்த யானைகளுக்கு வரும் வசத்தியான குளத்தில் இருக்கிற யானைக்கு அந்த மத ஜலம்ங்கிறதே ஒரு டைப் ஆஃப் நல்ல ஸ்மெல் கொடுக்கறது அதனால் கலம் அப்படிங்கிறது மனோகரம் கவரக்கூடிய அந்த கறி யானைகளினுடைய கும்பம் கும்பத்தை பீட்டம் இந்த இந்த கத்திங்கிறது அந்த கும்பத்தை அடிக்கிறது அந்த பீட்டனேன அந்த அத பி பீட்டம் ஆத அந்த கும்ப பீட்டானி சாரி கும்ப பீட்டானிங்கிறது அதனுடைய சிரப் பாகம் அதை அதை பாட்டனம் ஆச்சரதா அதை பாட்டனம்ங்கிறது பழக்கிறது அத விதாரணம் ஆத ஆச்சரதா இந்த கட்கேன இந்த கிருபானேன புரியுறதா ஆ மதகல கரி கும்ப பீட்ட பாட்டனம் ஆசரதா அதனால என்ன ஃபர்தரா ஆறுது லக்ன முக்தா பலேன அந்த மதஜலம் உழுகிற சமயத்துல தான் மோக்திக்கம்னு ஒன்று அந்த யானைகள் கிட்டேந்து விழுவான் என்ன அந்த லக்ன முக்தா பலேன அப்படிங்கறதுனால என்ன அப்படின்னா அங்க லக்னானி ஜட்டிதானி அந்த ஸ்தூலானி நன்னா பெருசாக இருக்கிற அந்த முக்தா பலேன அந்த முக்தாபலம் எதுல விழருது அப்படின்னா அந்த கிருபாணத்துல தெரியுது அந்த கிருபாணத்தை வச்சுண்டு அந்த அந்த கஜத்தினுடைய அந்த மதஜலம் ஒழுகிற யானையினுடைய கும்பத்தினுடைய பீட்டம் அந்த மேல் நெத்தி அதை பாட்டணம் அதை உடக் உடைக்கும் போது அதை ஆச்சரணம் அந்த உடை விதாரண்கிறத ஒன்றுத்தை செய்யும் போது லக்னஸ்தூல முக்தா பலேன அது உடைக்கும் போது அந்த மதஜலம் ஒழுகும் போது அந்த கஜமுக்திகம்ங்கிறது ஒன்று வரும் அந்த கஜமுக்திகம்ங்கிறது இந்த சுவாடில விழருது புரியுறதா அப்படி இருக்கிற கிருபானேன ஆக்ரிஷியமானா ராஜலக்ஷ்மி சரியா இருக்கா அதுக்கப்புறம் திருட முஷ்டி நிபீடன நிஷ்டியூத தாராஜல பிந்து தந்துரேனேவ இங்கே என்ன அப்படின்னா அந்த கத்தியை திருடமாக பிடிச்சிக்கிறான் அந்த திருட முஷ்டி திருடமாக இருக்கிற அவனுடைய அந்த கையில வந்து பிடிச்சிக்கிறா இல்லையா இங்கே வந்து யார் பிடிச்சிக்கிறா அதெல்லாம் வந்து சொல்லலை வெறும்னா அந்த கை வந்து அந்த ஸ்வாடை வந்து பிடிக்கிறது அந்த முஷ்டி வந்து பிடிக்கிறது அந்த முஷ்டியினுடைய நிஷ்பீடனம் அமுத்ததுனால் அமுத்துறதுனால நிஷ்டியூத வெள்ள வருகிற அதனுடைய தாரா ஜலபிந்து அப்படின்னா அந்த வேர்வை துளி அவ வந்து அவ்வளோ அழுத்தி பிடிக்கிறா அந்த வேர்வை துளிங்கிறது வெள்ள வருது அப்படி இருக்கிற கிருபானேன ஆக்கிருஷ்யமானா ராஜலக்ஷ்மி சரியா இருக்கா சரியா இருக்கா சார் வெங்கட் சார் ஆ அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா இது ரெண்டுமே அந்த இந்த மூ இப்போ சொன்ன மூணுமே வந்து கிருபானயனுக்கு போகிறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சூபட்ட உரக்கப்பாட்ட விகடித கவச்ச சகஸ்திர அந்தகார மத்தியவர்த்தினி மேலும் இந்த இந்த ராஜலக்ஷ்மியானவள் எங்கே இருக்கா தெரியுமா என்ன இந்த ராஜலக்ஷ்மிங்கிறது எதிரி ராஜா கிட்ட இருக்கிற லக்ஷ்மியை இப்போ ஒடுங்க போகிறோம் நம்ம இல்லையா ஸோ வந்து அவள் எப்படி வந்து எதுக்கு நடுவில் மத்தியவர்த்தினி அப்படின்னா சுபட்ட நல்ல நன்றாக தேர்ச்சி பெற்ற அந்த சோல்ஜர்ஸ் அவளுடைய அது சுஷ்டு பட்டாகா நல்ல வீரர்கள் அவர்களினுடைய அந்த பட்டானாம் உராம்சி அதாவது அவள் அவர்களடைய வக்ஷஸ்ங்கிற ஒரு கப்பாட்டம் கப்பாட்டம்னா கதவு அதாவது அவா வக்ஷஸே கப்பாட்டம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா அவளாம் வந்து தன்னுடைய அம்பியும் வில்லியும் சுவாடியும் வச்சுண்டு அந்த ராஜ்யலக்ஷ்மியான அவளுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு அவளுடைய பூமி இல்லைன்னா அந்த லக்ஷ்மியை காப்பாற்றத்துக்கு மார்பை தூக்கிண்டு அவளாக நின்றுட்டுருக்காள் ஸோ அந்த பட்டர்களினுடைய உரகா அவளுடைய அந்த மார்புங்கிறத ஒரு கபாட்டம் போல அந்த கபாட்டத்தை விகடித கவச சகசிர அந்தகார வர்த்தினி அப்படின்னு போட்டிருக்கார் சோ அந்த கவாட்டங்கள் அந்த கவாட்டங் தேப்பிய அந்த கவாட்டத்திலிருந்து விகடிதானி அதாவது அந்த கவச்சானாம் சஹசிராணி அதே ஒரு அந்தகாரம் மாதிரி இருக்கான் அதுல மத்தியவர்த்தினி இந்த யார் இந்த லக்ஷ்மி ஆனவள் ராஜலக்ஷ்மி ஆனவள் அந்த பட்டர்களினுடைய உரமே ஒரு கபாட்டம் அதுல அந்த கவச்சம் அவ போட்டுருக்கிற அந்த கவச்சம்ங்கிறதே என்னது ஒரு அந்தகாரம் மாதிரி அந்த அந்தகாரத்துக்குள்ளே வச்சுட்டு இருக்கா இருக்கா இந்த யாரு இந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் மேலும் என்ன அப்படின்னா கரி கரட்ட கலித மதஜல ஆசார துர்தினாசு அபிசாரிக்கா இவ நிஷாசு இந்த ராஜலக்ஷ்மியானவள் அஸ்ய சூதரகசிய சமீபம் அசற்கிருத்து ஆஜகாம ஸோ வந்து மேலும் என்ன அப்படின்னா இப்போ வந்து சொல்ல போகிற கரிங்கிறது ராஜா அந்த கறி கரட்டா கரட்டம்ங்கிறது கபோலம் கபா அவ அந்த அந்த யானையினுடைய கபோலத்திலேருந்து கலிதம் ஒழுகுகின்ற அந்த மதஜலம் இருக்குவாரு அது வந்து என்ன அப்படின்னா மழை போல் இருக்கிறதாம் இங்கே வந்து சமரங்கிறதே ஒரு அந்தகாரம் ஒரு நிஷா நைட்டு அண்டு வந்து இங்கே வந்து இந்த மதஜலம்ங்கிறது அந்த யானையிலேந்து ஒழுகிற அந்த மதஜலம்ங்கிறது மழை போல் இருந்துண்டு மழை வந்தாலே இட்ஸ் ஆல்மோஸ்ட் துர்தினம் எப்போ வந்து சூரியனுடைய பிரகாசம் வந்து நன்னா இருக்கோ அதுதான் நல்ல நாள் மழைங்கிறது எப்பவுமே வந்து ஒரு துர்தினமாக தான் சொல்லுவா ஸோ வந்து இங்கே வந்து கரி கரிகரட்ட கலித்த மதஜல ஆசார துர்தினாசு அந்த துர்தினங்களில் அபிசாரிக்கா இவ எப்படி வந்து ஒரு அபிசாரிகா ஒரு அபிசாரிகா ஸ்திரீ வந்து எப்படி வராலோ சமர நிஷாசு அந்த அபிசாரிக்காங்க ஸ்திரீங்கிறவள் எப்படி நிஷா நைட்டில் வந்து நடமாடுவாளோ அதே மாதிரி இந்த சமரம் இந்த போர்க்களம் அப்படிங்கிற ஒரு இருட்டில் இந்த ராஜலக்ஷ்மியானவள் அசிய சூத்ரகஸ்ய சமீபம் அசக்கிருத்து ஆஜகாம சரியாருக்கா ஸோ வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த கவச்ச சஹஸ்ராவந்தகாரங்கிற இடத்துல ரூபகம் அப்புறம் வந்து உரக்கப்பாட்டங்கிற இடத்துலையும் ரூபகம் ஆக்ரிஷ்யமான இவங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உத்ப்பிரேஷா சரியா ஓகே அடுத்தது படி படிங்க யஸச்ச ஹிருதயாஸ்திகான் அப்படி பத்தி திக்ஷுரிவ பிரதாப அனலக

அவளனுடைய அந்த பிரியைகள் இருக்கா அவளனுடைய மனசுல வந்து அவள் ஹஸ்பண்டை வந்து அவள் வரிச்சுட்டு இருக்கா அந்த மனசில் வச்சுட்டு இருக்கிற அந்த ராஜாக்களை கூட தன்னுடைய அந்த சந்தாபம் அதாவது அந்த அக்னி அப்படிங்கிறதுனால அந்த ரிபுன அந்த எதிரிகளை அழிக்கிறான் இந்த ராஜா மனசில் நினைச்சுட்டு இருக்கிற எஸ் ஹிரதயஸ்திதானபி பதீனு எஸ்ய எந்த ராஜாவான சூத்ரகனுடைய அவனுடைய அந்த பிரதாப்பகா அந்த பிரதாபம் என்கிற ஒரு அனலகா அந்த வன்னியானது ஹிருதயஸ்திதான் மனசுல இருந்து இருந்து கொண்டு இருக்கின்ற அப்படின்னா என்ன அப்படின்னா மிருத்யூக்க

அதாவது இவனுடைய எதிரி ராஜாக்களினுடைய ஸ்திரீகளனுடைய ஸ்திதி இது எப்படி அப்படின்னா எதிரி ராஜாக்களோட எதிரி எதிரி ராஜாக்கள் எல்லாரையும் நம்ம கொண்டுடுறான் பொண்ணுடுனால அவாளனுடைய அந்த ரெஸ்பெக்டிவ் ஹஸ்பண்ட்ஸை வந்து அவன் நினைக்கிறான் அவாளனுடைய அந்த சந்தாபம்ங்கிறது இருக்கு பாரு அந்த சந்தாபம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா இவன் வந்து அவ செத்து போனப்புறமும் அவளை எரிக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கான் புரியுறதா ஹிரு எஸ்யத்த இந்த சூதரக்கனுடைய அந்த ஹிருதஸ்தானபி பத்தின்னு திதக்ஷுரிவ அவளை எரிக்கணுங்கிறது போல அவனுடைய பிரதாப அனலாக அந்த பிரதாபங்கிற அவனுடைய அனலம் இருக்கே அந்த அனலம்ங்கிறது நெருப்பு அந்த அக்னி இருக்கே அது எப்படி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த அந்த எதிரி ராஜாக்கள் இறந்து போன கூட அவாவாளனுடைய வைஃப்னுடைய மனசில் இருக்கா இல்லையா தன்னுடைய ஹஸ்பண்ட் போயிட்டான்ங்கிற ஒரு சந்தாபத்தோடு இருக்கா இல்ல அந்த சந்தாபங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வியோகினாம் அபி ரிப்பு சுந்தரின் now அந்தர்ஜனித தாக அந்த வியோகினி நாம் அந்த தன்னுடைய ஹஸ்பண்டை பிரிஞ்சு இருக்கிற அந்த ஸ்திரீகளனுடைய அந்த ரிப்பு சுந்தரீனாம் எதிரி ராஜாக்களினுடைய ஸ்திரீகள் ஆவாளனுடைய அந்தர்ஜனித ஜனித தாக மனசுக்குள்ள உண்டான அந்த தாகம்ங்கிறது எப்படி திவாதிஷம் ஜஜ்வால அது வந்து இரவும் பகலமாக எரிஞ்சின்றிருக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா இவனுடைய பிரதாபம்ங்கிற அனலம் இன்னும் அந்த அவ செத்து போனதுக்கப்புறம் இன்னமும் அவாவாளனுடைய ராணிகள் அவாவாளனுடைய ஸ்திரீகளனுடைய மனசுல இன்னும் இருந்து இருந்துருக்கா இல்லையா அதை கூட விட்ட வைக்கணும்னு நினைக்கலையாம் அத கூட எரிக்கணும் நினைக்கிற அளவுக்கு இவனுடைய ஒரு பிரதாபம்ங்கிற ஒரு அனலம் இருந்துருக்கு ஆக்சுவலி அந்த பிரதாபம்ங்கிற அனலம் வந்து அவளுடைய ஹிருதயத்தில் இருக்கிற ராஜாவை போய் எரிக்கல அவள் எப்படி அந்த ஒரு சந்தாபத்தோடு இருந்துருக்காளோ தன்னுடைய பதிய வந்து பறிக்கொடுத்துட்டும் அது வந்து எப்படி தோன்றது அப்படின்னா இவனுடைய பிரதாபம்ங்கிற அனலம்ங்கிறது அவா செத்து போனப்புறமும் அவளை வந்து தகிக்கணும் அவளை வந்து தக்தும் இச்சுஹூ த அவளை வந்து எரிக்கணுங்கிற ஒரு எஸ் இச்சையோடு இருக்குது அந்த பிரதாபக இவனுடைய பிரதாபம்ங்கிற ஒரு அனலம் புரியிறதா அப்படி இருக்கிற அந்த ராஜா சரியா இங்கே வந்து அகெயின் வந்து உங்களுக்கு வந்து திதக்ஷுகு ரிவ அப்படிங்கிற இடத்துல உத்ரேக்ஷா இதில் வந்து பிரதாபக ஏவ அனலக அப்படிங்கிற இடத்துல ரூபகம் உங்களுக்கு கிரியா கிரியா உத்ரேக்ஷா ரூபகம் ஸோ அந்த பிரதாபகா ஏவ அந்த பிரதாப அனலகா அதுதான் வந்து என்ன நினைக்கிறது அப்படின்னா இதை வந்து த தகிக்கணும்னு நினைக்கிறதுனால அதுக்கு ரெண்டுக்கும் தெர் இஸ் சம்பந்தம் இருக்குது ஸோ அங்காங்கி பாவ சம்பந்தத்துலேருந்து அந்த சந்தம் சம்பந்தத்தினால அங்கே வந்து சங்கராலங்கம் கிரியா உத்பிரேக்ஷாக்கும் ரூபகத்துக்கும் சரியா இருக்கா ஆ சரியா இருக்கா காமாட்சி

రాగ విలసి కరిషు మదవి చాపేషు గుణే గవాక్షు జపాణకవచు కరంకాగృహా ராஜனி ஜித ஜகதி பரிபாலயதி மகிம் எந்த ராஜாவானவர் இந்த மகீம் இந்த பூமியை ஜகதி எல்லாத்தையும் ஜிதம் ஜகத்து சக அப்படி இருக்கிற அந்த அவ அந்த ராஜாவானவர் பரிபாலயதி சதி அந்த ராஜாவானவர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தருணத்தில் என்னென்னலாம் நடந்தது என்னென்னலாம் இருக்கல அப்படிங்கிறத சொல்றார் சித்திரகர்மசு வர்ணசங்கராஹா வர்ணசங்கரம் வர்ணம்ங்கிறது கலருங்கிறது அர்த்தம் இன்னொன்று வந்து ஜாதிங்கிறது ஒரு அர்த்தம் இல்லையா சோ வர்ணசங்கரம்ங்கிறது எதில் இருந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்க வந்து பிரஜா நாம் ந ஆசன் அப்படிங்கறத சேர்த்துக்கணும் கடைசியில் இருக்கு பாருங்க அந்த பிரஜா நாம் ந ஆசன் எஸ்மிம்ஸ்ட ராஜனி ஜித ஜகதி ஜிதஜகதி இந்த உலகத்தை வெற்றி கொன்ற அந்த ராஜாவான சூத்திரகன் பரிபால் மகிம் பரிபாலயதி சதி அவன் வந்து இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த தருணத்தில் இதை இப்ப சொல்ல போறது எல்லாமே பிரஜானாம் ந ஆசன் பிரஜாயிகள் இல்லை வேறு எங்க இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறார் சித்திரகர்மசு வர்ணசங்கராக வர்ணசங்கரம் அப்படின்னா வர்ணங்களினுடைய சேர்க்கை சங்கராஹா அப்படின்னா பரஸ்பர சம்பந்தம் இருக்கு ஒன்னொண்ணுக்கும் அது வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா சித்திரத்துல தான் நீங்க பார்க்க முடியும் ஒரு சித்திரம் எழுதும் போது சித்திரம் வரையும் போது அங்க வந்து நீங்க நீளம் வர்ணம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடலாமே தவிர அந்த நாட்டுல வர்ண சங்கரம்ங்கிறதே கிடையாது வர்ணசங்கரம்ங்கிறது கிடையாது அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பிராமணன் வைஷ்யன் அவாவாக்குள்ள இருக்கிற அவாவா ஜாதி அந்தந்த ஜாத்தியில பிறந்தவா அவாவாளனுடைய வர்ணாசிரம தர்மத்தை கடை கடைப்பிடிச்சு அவாவாளுக்குள்ளையே விவா விவாகம் பண்ணிட்டு இருந்த ஒரு டைம் வர்ணசங்கரம்ங்கிறது அங்கே வந்து you can see it in the paintings where the colors are mixed ஸோ அந்த வர்ணம்ங்கிறது கலருங்கிற ஒரு அர்த்தத்துல வந்து சங்கரமா இருக்கே தவிர ஜாதிங்கிற ஒரு அர்த்தத்துல சங்கரம் ஆகலை சரியா சித்திரகர்மசு வர்ணசங்கரா பிரஜாநாம் வர்ணசங்கரா ஆசன் பிரஜைகளின் இடத்தில் பிரஜைகளுக்கு அவாளுக்குள்ள வர்ணசங்கரம்ங்கிறது ஆகல நெக்ஸ்ட் ரதேஷூ கேசகிரகா ரதி விஷயம் அந்த அந்த ஸ்ருங்கார விஷயமான சேஷ்டைகளில வேணா கேச கிரகா அந்த கேஷத்தை வந்து ஆகர்ஷணம்ங்கிறது இருந்ததே தவிர அங்கே வந்து நாட்டில் வந்து பிரஜைகளுக்குள்ள ஒரு கலகம் வந்து அதனால் கேஷம் பிடிச்சுண்டு சண்டை போடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை சரியா ரதேஷு கேசக்கிரகாக ந பிரஜானாம் ஆசன் அந்த கேச கிரகம் அப்படிங்கிறது ரதி அந்த ரதி விஷயத்தில் கேலி விஷயே அபவத்து ந ந தூ பிரஜானாம் அவளுக்குள்ளே இல்லை மேலும் என்ன காவியேஷு திருடபந்தாக காவியங்களில் அந்த கவி கர்மசு அதுல திருடபந்தம் அப்படிங்கிறது என்னன்னா தன்னுடைய பாண்டியத்தை பாண்டியத்த பாண்டித்யத்தை காமிக்கிறது அப்படிங்கிறது என்ன பந்தனம்ங்கிறது அங்கே என்ன அப்படின்னா பதங்களினுடைய செயற்கை பெரிய பெரிய ஒரு சமாசங்கள் அந்த மாதிரி ஒரு பந்தனம் இருக்கே பதங்களினுடைய பந்தனம் வந்து காவியத்தில் இருந்ததே தவிர எதில் இல்லை பிரஜைகள்கிட்ட இல்லை அந்த பந்தனம் அந்த அந்த கட்டு கட்டுப்பாடுங்கிறது இங்கே என்ன அப்படின்னா அங்க வந்து அபராதம்ங்கிறது கொடுக்கல பிரஜைகளுக்கு அபராதம் கர காராகராதி பந்த் பந்தனம் கிடையாது இங்கே வந்து க அந்த பந்தனம்ங்கிறது நீ எதில் பார்க்கலாம் அப்படின்னா காவியேஷு திருட காவியங்களில் நல்ல திருடமாக கட்டப்பட்ட பந்தனம் அப்படின்னா அது யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் அங்கே வந்து யூஸ் பண்ணப்பட்ட சமஸ்த பதங்கள் என்னென்ன புது புது வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காளோ அதில் ஒரு பந்தனத்தை நீ பார்க்கலாமே தவிர பிரஜைகள் வந்து தப்பு பண்ணி அவை அவர்களை ஜெயிலில் போட்டு அதனால் ஒரு பந்தனங்கிறது நான் பிரஜா நாம் ஆசை புரியுறதா மேலும் சாஸ்திரேஷு சிந்தாகா அவளுக்கு வந்து என்ன அப்படின்னா பரஸ்பரம் அவள் வந்து அந்த பத வாக்கிய பிரமாணம் முதலிய சாஸ்திரங்களில் அதை பற்றின ஒரு சிந்தா சிந்தானா சிந்தனம் அதை பத்தி யோசிக்கிறது போஜனாதி சிந்தா போஜனம் முதலிய சிந்தா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போஜனம் முதலிய சிந்தா இல்லைன்னா அவள் என்ன சாப்பாடை பத்தி யோசிக்காம வெறும் சாஸ்திரத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்கிற அர்த்தம் இல்லை அங்க வந்து சாஸ்திரத்தை பத்தி தான் சதா சர்வகாலமும் சிந்தா அதனால என்ன அப்படின்னா போஜனங்களை பத்தி அவள் சிந்தனை பண்றது இல்லை அப்படிங்கறத நீங்க எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா எப்பவுமே அவளுக்கு வந்து சுகமா இருக்கிறதுனால அவள் அதை பத்தி சிந்தனையே பண்ண வேண்டாம் சாஸ்திர விசாரம் பண்ணிட்டு அதுல லயிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லலாம் அவளுக்கு சாஸ்திரத்துல வந்து ஒரு ஈடுபாடு இருந்ததுனால வேற எதை பத்தியும் அவள் கவலையும் படலன்னு நினச்சுக்கலாம் சரியா ஆஹ் அந்த அந்த டிஸ்கஷன்ல தான் இன்வால்வெண்டே தவிர வேற எதுலயும் இன்வால்மெண்டே இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்வப்னேஷு விப்ரலம்பாகா அவர்களுக்கு வந்து பிரிய வியோகம் அப்படிங்கிறது என்ன தான் அவளுக்கு வந்து நிஜம் லைஃப்பில் இல்லவே இல்லை ஏன் அப்படின்னா பிரஜைகளுக்கு எப்பவுமே அவள் இஷ்ட ஜனங்களோட ஒரு சம்யோகம் தான் இருந்ததே தவிர வியோகம்ங்கிறது இல்லை அதனால் அவளுக்கு அந்த வியோகம் அந்த விப்ரலம்பம் அந்த பிரிவுங்கிறது எதில் அவா தெரிஞ்சின்றா அப்படின்னா சொப்பனத்தில் தான் தெரிஞ்சுட்டா மேலும் என்ன சத்ரேஷு கனக அவளுக்கு வந்து தண்டம் தண்டம்ங்கிறது க கட்டாயங்கிறது ஒரு அர்த்தம் இன்னொன்று வந்து பனிஷ்மெண்ட்டுங்கிறது ஒரு அர்த்தம் ஸோ வந்து சத்ரேஷு அந்த ஆதபத்திரம் பத்திரம் பாருங்கோ அதில் தான் அந்த கணக்க தண்டம்ங்கிறது கணக்க தண்டங்கிறது சுவர்ண தண்டம் அந்த ஸ்வர்ண எஷ்டி அதுதான் அதில் தான் வந்து நீ வந்து அந்த கணக்க தண்டத்தை பார்க்க முடியுமே தவிர பிரஜைகளுக்கு அபராதம் விதித்து தண்ட ரூபமாக அந்த இதுங்கிறது கிடையாது சரியா அந்த அதாவது அவளுக்கு வந்து நீ வந்து இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க அதனால் இவ்வளோ ஸ்வர்ணம் பைசா வந்து நீ பனிஷ்மெண்ட்டாக கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது தண்ட விதிங்கிறது கனக தண்ட விதிங்கிறது வெறும் அந்த சத்ரேஷு அந்த ஆத்தப பத்திரம் ஆத்தபத்திரத்தில் தான் இருக்கே தவிர நது அந்த ஸ்வர்ண கிரகணம் இது இவ்வளோ நீ பே பண்ணணுங்கிறதுல கிடையாது அதுக்கப்புறம் என்ன துவஜேஷூ பிரகம்பாகா பிரகம்பம் அப்படிங்கிறது நடுங்கிறது அது வந்து எதில் அப்படின்னா வெறும் துவஜத்தில் தான் நீ பார்க்கலாம் அவாளளுடைய அந்த கொடிகளில் பார்க்கலாம் அவளுடைய கிரகத்திலேயோ இல்லைனா அந்த கோவில்களிலோ கட்டப்பட்ட அது ஏற்றப்பட்ட அந்த கொடிகளில் ஒரு அந்த பதாக்கங்கள் அந்த ஃப்ளாகில் நீ வந்து அந்த பிரகம்பாகா அந்த பிரகம்பத்தை பார்க்க பார்க்கலாமே தவிர மக்களினுடைய சித்தத்தில் கிடையாது ஏன்னா அவளுக்கு வந்து பயங்கிறதே கிடையாது எதுக்கு பயப்படணும் சூத்ரகன் ஒரு ராஜா ஆண்டுன்னு இருக்கான் அதனால் அவளுக்கு பயங்கிறதே கிடையாது ஸோ வந்து பிரகம்பனம் அவளுடைய நடுங்குதல் என்ன பிரஜானாமாசன் கேவலம் துவதேஷு சரியா மேலே கீதேஷு ராக விலசிதானி கீதங்களில் தான் அந்த ராகம் அதாவது பாட்டு பாடுறதுல தான் வந்து பலவிதமான ராகத்தினுடைய பிரயோகம் இருந்துதான் பிரஜா நாம் ந ஆசன் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா ராகம்ங்கிறது இங்கே ராகத்வேஷம் முதலிய வியாபாரங்கள் அவைகள் பிரஜைகளுக்கு இல்லை அவ எல்லாருமே ராகத்வேஷ ரஹிதாகா அவ எல்லாமே சூன்யத்வாத்து அவ கிட்ட வந்து அந்த பிரஜைகள் பிரஜா நாம் ராக விஷயானி ந ஆசன் விலசா விலசித்தானி ந ஆசன் அது வந்து அந்த ராகங்களை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கீதேஷு பாட்டுகளில் தான் பார்க்க முடியும் பல விதமான ராகங்களை மக்களிடத்தில் பார்க்க முடியாது மேலும் என்ன கரிஷு மதவிகாராக மதவிகாரம் அந்த மதத்தினால ஒரு அது ஒரு இன்டாக்சிகேட் ஸ்டேட்டுங்கிறா அது வந்து யார்கிட்ட பார்க்கலாம் அந்த மதஜல விகிருதிங்கிறது எது கிட்ட பார்க்கலாம்னா கரிஷு யானைகளின் இடத்தில் மக்கள் கிட்ட இல்லை புரியுறதா ஆ ஏன்னா வந்து அவளுக்கு வந்து அந்த மதம்ங்கிறது இங்க வந்து ஒரு ஒரு தர்ப்பம்ங்கிற ஒரு அர்த்தத்துல சொல்லலாம் மதஜன்ய தூஷணானி அவ கிட்ட இல்லை அவ வந்து அவளுக்கு வந்து அவா அவ கிட்ட வந்து இதெல்லாம் வந்து அந்த மதம் அந்த தர்ப்பங்கிறது சுபாவமாகவே இல்லை அந்த மதத்தை நீ எங்கேயாவது பார்க்கலாம் அந்த மதவிகாரத்தை நீ பார்க்கலான்னா அதுக்கு கரிசு யானைகளை இடத்தில் சரியா அப்புறம் சாப்பேஷு குணச்சேதாகா குணம்ங்கிறது உங்களுக்கு குவாலிட்டிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து அந்த கயருங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு சரியா சாப்பம் சாப்பம்ங்கிறது இங்கே தனுசு அதுல சாப்பேஷு குணச்சேதாகா அந்த குணத்தினுடைய சேதம் சேதம்ங்கிறது உடைக்கிறது இல்லைன்னா அதை ஒரு தப்பா கர்த்தனம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சாபம் அந்த தனுசுக்கு வந்து நீ வந்து நான் ஏற்றும் போ ஏற்றும் தான் அந்த குணத்துக்கு குணங்கிறது அங்க அந்த கயறு அதுக்கு ஒரு சேதம் ஒரு கர்த்தனம்ங்கிறது இருக்கும் ஆனா பிரஜானாம் கிடையாது பிரஜானாம் கிடையாதுங்கிறது என்னது குணச்சேதக நது பிரஜானாம் ஆசன் ஏன் அப்படின்னா அவ கிட்ட எப்பவுமே தயா தாட்சி முதலிய குணங்கள் எப்பொழுதுமே இருக்கும் அவ கிட்ட அது இல்லாம இருந்ததே இல்லை அந்த குணத்தினுடைய சேதத்தை நீங்க எங்கேயாவது பார்க்கணும் அப்படின்னா அந்த சாப்பேஷு தான் பார்க்கணும் சரியா மேலும் கவாக்ஷேஷு ஜால அந்த ஜாலம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னா அந்த சத்மனா சத்மவா பண்றது பாருங்கோ ஒரு க ஒரு ஒரு கப்பட்டமா அந்த மாதிரி இருக்கிறது ஜாலங்கிறது கவாக்சகாங்கிறது ஜன்னல் ஜால மார்க்காக அப்படிங்கிறது அந்த வழி அது வந்து நீங்க வந்து எதில் பார்க்கலாம் அப்படின்னா ஒன்லி ஜன்னல்ல தான் பார்க்கலாம் வேற யார்கிட்டேயும் அந்த மாதிரி ஒரு கப்பட்டத்தன்மைங்கிறது கிடையாது ஒரு சத்மங்கிறது கிடையாது மேலும் என்ன அப்படின்னா சசி கிருபான கவசேஷு கலங்ககா கலங்கத்தை வந்து நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா மூணு இடத்துல பார்க்கலாம் சஷி கிருபான கவசேஷு சரியா சசிங்கிறது சந்திரன் சந்திரன் வந்து ஸ்வபாவத்தோ கலங்ககா சரியா அப்புறம் கிருபானேஷூ ச நீங்க கலங்கத்தை பார்க்கலாம் ஏன் கிருபானத்திலையும் கவச்சத்திலும் பார்க்கலாம் அப்படின்னா கத்தியும் அந்த கவச்சமும் பலகாலம் உபயோகப்படுத்தவில்லை என்றால் அவைகள் பிடிச்சி அதில் ஒரு கலங்கத்தை பார்க்கலாம் ஸோ இதனால என்ன தெடு தென் என்ன வருது தெளிவா தெரியிறது அப்படின்னா கலங்கம்ங்கிறது பிரஜைகள் கிட்ட கிடையாதுங்கிறது ஒன்று கலங்கம் ஒன்னுத்த பார்க்கலாம் பார்க்க முடியும் அப்படின்னா அதன் சந்திரன்கிட்ட பார்க்கலாம் இல்லைனா அந்த ஸ்வாடு கட்கங்களில் பார்க்கலாம் இல்லைன்னா கவச்சங்கள் கிட்ட பார்க்கலாம் பிரஜைகள் கிட்ட பார்க்க முடியாது ஒண்ணு இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த கிருபானத்துக்கும் கவச்சத்துக்கும் எப்போ வந்து துரு அந்த ரஸ்ட்டுங்கிறது ஃபார்ம் பண்ணும் ஃபார்ம் ஆகும் யூஸ் பண்ணலனா ஸோ யூஸ் பண்ணலன்னா என்ன அர்த்தம் இவன் போரே தொடுக்கலன்னு அர்த்தம் அவன் எல்லாத்தையும் வின் பண்ணான் ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன அஸ்மின் எஸ்மின்ஷ ராஜனி ஜித ஜகதி பரிபாலயதி அந்த ஜித ஜகதிங்கிறது அவன் இந்த ஜகத்தை வந்து விண்ணும் ஒரு பண்ணியாச்சு பண்ணதுக்கு பண்ணதுனால இனிமே அவனுக்கு போர் தொடுக்கிறதுக்கு பிரசக்தியே இல்லை இல்லாத காரணத்தினால ஆயுதங்களினுடைய உபாய உபயோகமே இல்லை அதனால அவைகள் அந்த ரஸ்ட் ஃபார்மேஷன்னால ஒரு கலங்கம்ங்கிறது அவளுக்கு சொல்லலாம் சரியா இருக்கா ம் மேலும் ரதிகலகேஷு தூத ரதி கலகத்தில் தான் அதாவது அந்த அந்த ரத்திகலகம்ங்கிறது ஒரு காம சம்பந்தினி விஷயம் அதில் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூஸ் இங்கேருந்து அங்கே வந்து ஒரு லெட்டர் அனுப்புறது எல்லாம் மற்றபடி தூத தூத ரூபமாக ஒன்றுமே கிடையாது ஏன்னா வந்து அவன் வந்து இதில் வந்து அவன் எல்லாத்தையும் வந்து வின் பண்ணாங்கிற ஒன்றுத்தில் ஒன்றுத்துனாலையும் இவனை விட அவன் அவன் எதிரிகளை விட இவன் இன்னும் பல பன்மடங்கு பலசாலியான ராஜாங்கிறதுனால இவனுக்கு வந்து ப்ராபபிளி சந்தி விஷயத்துல வேணா வருமே தவிர ஒரு லெட்டர் யுத்த சம்பந்தமாக ஒரு ஒரு தூத சம்பிரேஷனம்ங்கிறது கிடையவே கிடையாது சரியா அதுக்கப்புறம் சாரி அக்ஷேஷு ஷூன்ய கிரகாக அதுக்கப்புறம் என்ன எல்லாரோட வீடும் எந்த வீடுமே சூன்யமாகவே இருக்காது எல்லா வீடுகளிலும் மக்களோட தான் இருப்பா எங்கே வந்து அந்த சூன்ய கிரகம் நீங்கள் பார்க்கலான்னா சாரி அப்படிங்கிறது செஸ் போர்டுன்னு போட்டிருக்கான் இன் ஜென்ரல் அந்த ஒரு அந்த லூடோ மாதிரி விளையாடுவா தாயக்கட்டம் மாதிரி அதில் வந்து அந்த அக்ஷங்கள் வேணா வீட்டில் அந்த எண்டில் முடியும் போது ஹோம்னு போய் தானே முடியும் ஆ அந்த அக்ஷங்கள் வேணால் அந்த வீட்டுக்குள்ளில் இல்லாமல் இருக்கும் வீட்டுக்குள் வீட்டுக்குள்ள இல்லாமல் இருக்குமே தவிர எல்லா வீடுகளிலும் மக்கள் நிறைந்து கொண்டு நிறைந்து தான் இருப்பார்கள் அதில் வந்து சூன்ய கிரகாவே கிடையாது சரியா என்ன பிரஜா நாம் ஆசன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இங்கே வந்து ஒரே வேர்டுக்கு ரெண்டு மீனிங் சொல்லி ஸ்லேஷம் சொல்கிறார் அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு வஸ்து ஒரு இடத்துல இல்ல ஆனா இன்னொரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பரிசங்கிய அலங்காரமும் சொல்றியா பரிசங்கியா வந்து இங்க கிடையாது அதாவது வர்ணசங்கராக சித்திர கர்மசு ந தூ பிரஜா ந நூ பிரஜா சித்திரகர்மசு சித்திர அஸ்தி அப்படிதானே தானே சொல்லிட்டு வர்றார் எல்லாமே ந பிரஜானாம் தானே பிரஜா எது இல்லையோ அது வந்து சித்திர கர்மசு இருக்கு பிரஜா எது இல்லையோ அது ரதேஷும் இருக்கு அப்படித்தானே சொல்லிட்டு வர்றார் புரியதா உங்களுக்கு ஸோ ஒரு இடத்துல இல்லை இருக்கிறத இல்லாமல் சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து பரிசங்கிய அலங்காரம் இங்கே இருக்குது அதை இன்னொரு இடத்துல இல்லை அப்படிங்கிற சொல்கிற ஒரு அலங்காரம் தான் உங்களுக்கு பரிசங்கியா அதுக்கு வந்து அந்த ஸ்னேக்சயம் வரும் இல்லையா என்ன எக்ஸாம்பிள் இருக்கா இவ்வளோ காமாட்சி தீபேஷு ஸ்னேகக்ஷயா அங்கே இருக்குன்னு வரும் அதுதான் பரிசங்கிய அலங்காரம் நம்ம நிறைய பாத்துருக்கமே சார் பரிசங்கியா இதுல முதல நாக்ஷத்துல ஆ பாத்து வந்து கிளியர் தான் ஓகே மறந்து போயிடுது அவ்வளவுதான் ம் ஸ்நேஹ க்ஷயஹ பிரதிபேஷு ந ஸ்வாந்தேஷு ந தப்ருவா ஒரு பதார்த்தம்ங்கிறது ஒரு ஸ்தானத்துல நிஷேதம் சொல்லிட்டு அதுக்கு அபாவத்தை சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அது இருக்குறது தான் இருக்குறத சொல்றது பரிசங்கியா அலங்காரம் பரிசங்கிய ம் தீபத்தில் வந்து ஸ்நேகம் ஸ்நேகம்ங்கிறது அங்கே இது எண்ணெய் அது வந்து க்ஷயமாகலாம் ஆனா இந்த சுந்தரிகளுடைய உண்டாகல அதாவது இந்த பிரேமத்துக்கு கஷயமாகலன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த சங்கரங்கள்ங்கிறது பிரஜா இல்லையே தவிர சித்திர கர்மசு இருக்கு அது மாதிரி இது ஒன்னு ஒன்னுத்துக்கும் சொல்லிட்டு வர்றதுனால கிளியர்லி இட் இஸ் பரிசங்கியா சரியா இருக்கா சொல்லு சாரி அக்ஷேஷு சாரி அப்படிங்கறதே செஸ்ஸு போர்டுன்னு போட்டிருக்கா சார் டிக்ஷனரியில் இங்கே வந்து செஸ்ஸு போர்டுன்னு சொல்ல வேண்டாம் நம்ம ஏதோ ஒரு கேமு அக்ஷம்னா உங்களுக்கு காயின்ஸுன்னு வச்சுக்கோங்க இந்த இதில் படித்தோமே நம்ம மிருஜ கட்டிகத்தில் அக்ஷம்ங்கனால அந்த கேம்பிளிங்கில் யூஸ் பண்ணுறது இதுதானே அவைகளில் சூன்ய கிரகாக அந்த காயின் அந்த காயினோ ஏதோ ஒன்று வந்து அங்கே அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம் அந்த கடைசியில் முடிகிற இடத்துல பட் அந்த சூன்ய கிரகம்ங்கிறது அந்த கேமில் வேணால் இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா எல்லா காயும் வெட்டிட்டு ஒன்றுமே போர்டில் இல்லாமல் இருக்கலாம் அந்த சூன்யத்தாங்கிறது அப்படி காமிக்கலாமே தவிர நான் பிரஜா நாம் ஆசன் சரியா இப்ப நீங்க செஸ்ஸையே எடுத்துட்டு கூட நீங்க எல்லா காயும் வெட்டி விட்டு கடைசியில் அந்த ராஜா ஒத்தன் தானே இருப்பான் அந்த சூன்யம் தானே அந்த ஆப்போன பொறுத்தவரையில் ஒத்தனுக்கு சூன்யம் தானே அது பட் அந்த சூன்யத்தாங்கிறது அதுல தெரியுமே தவிர பிரஜைகளின் இடத்துல கிடையாது அப்படி பிரஜைகள் வீட்டுல நிரம்பி இருப்பான்னு அர்த்தம்